ஹலேலூயா. கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன். இந்த வலைத்தளத்தின் வாயிலாய் உங்களோடு கூட இந்த சிறப்பு நிகழ்வை நடத்தும்படியாய் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாகாண தளபதி ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும், ஒவ்வொரு மாகாணத்தினுடைய தலைவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நாகர்கோவில் டிவிஷன் சடையங்குளம் படைசலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். கடந்த ஒரு மாதம் வரையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது, நம்மை நடத்தினது. இந்த இரண்டாவது வாரத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை கடந்த மாதத்திலே எப்படி நம்மோடு கூட இருந்ததோ இந்த வருடத்திலும் நம்மோடு கூட அவருடைய கிருபை இருக்கட்டும். ஜபத்தோடு கூட ஒவ்வொரு நாட்களையும் நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருந்த நாட்களை நமக்கு தந்தருள்வராக. என்னோடு கூட ஜபத்திலே இருங்கள். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஆராதனையாய் கர்த்தர் மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த 2024 வருஷத்தின் இரண்டாவது மாதம் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த நிலவில் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலி நிகழ்ச்சிகள் மூலமாய் ஆண்டவரே, இந்த ஆராதனை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, என்னுடைய இரட்சணை சேனைக்காக, என்னுடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்திற்காக, மாகாண தலைவர்களுக்காக உமக்கு நன்றி பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை தம்முடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கெடுத்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் தங்கியிருப்பதாக. எல்லாவற்றுக்கும் மேலாய் பரிசுத்த ஆவியனோராகிய கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆகம்பீர பாட்டோடும் தெய்வ பட்டயத்தோடும் ஜெபம் செய்து வெல்ல போர்த்து வைக்கிறோ. தெய்வ அன்பின் பாசத்தை காட்டி பாவ சீரையே மெய்யாய் மீட்பர் பாதம் சேர்க்கவே வந்தோ. வெல்லும் தேவ சூதனார் எங்கள் பாவம் மன்னித்தா. பயமின்றி பாவம் வெந்து ஜெயப்பெறப் போகிறோ. மெய்யா ஜீவ தேவனை சேவிப்போம் எம் நாயனை. இவர் அன்பால் எளியோரை ரட்சிப்பார். இவர் அன்பின் கருத்தால் நீ மன்னிப்படைந்ததால் பெரும் பாதகனானாலும் சிற்சியா. வெல்லும் தேவ சூதனார் எங்கள் பாவம் மன்னித்தார். பயமின்றி பாவம் வென்று ஜெயம் பெறப் போகிறோ. ஜெயம் பெறப் போகிறோம் பாவம் போக்க செல்கிறோம். மீட்பர் மகிமை உரத்து கூறுவோ. இங்கே யுத்தம் முடித்து கோடா கோடி ஜெயித்து ஆயத்தமான மேல் மண்டபம் சேரோ. வெல்லும் தேவ சூதனார் எங்கள் பாவம் மன்னித்தா. பயமின்றி பாவம் வென்று ஜெயம் பெறப் போகிறோ. நம் யாவரும் கண்களை மூடி ஜபிப்போமாக. எங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, அப்பா ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா அந்த மகிழ்ச்சி இந்த வேலைக்காக உமக்கு ஒரு விசை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் கத்தாவே, ஸ்தோத்திரம். என்ன நோக்கத்தோடு அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவருடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் அப்பா. ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படி
ஆவியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே என் ஆவியானுடைய கரமப்பா அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், என் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வாக்கு கொடுத்த என் அன்பின் தகப்பன் ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால அப்பா நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தேவையை காட்டிலும் என் தேவன் பெரியவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து அப்பா ஸ்தோத்திரம், இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக நீர் செய்கிற தேவன் ஆண்டவரே. அதன் அதன் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தகப்பன் அப்பா ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் இல்லாதிருந்தும் சூழ்நிலைகளை உண்டாக்குகிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே அப்பா ஸ்தோத்திரம். பொல்லாத மனுஷன் கூட தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் ஐயா நீர் நல்ல ஈவுகளை அப்பா ஸ்தோத்திரம் நிகழ்ச்சியின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானோருடைய வழிநடத்துதல் உங்க அன்பு உங்க ஐக்கியம் ஆண்டவர ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவா சொன்னது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் குடும்பமாய் புருஷன் மனைவி பிள்ளைகளாய் உம்மை வந்து பணிந்து உம்மை ஆராதித்து உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை பணிந்து முழங்கால் படிட்டு உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேகர் கர்த்தரை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள் அப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் எங்கள் திருச்சபை குடும்பங்கள் எல்லாரும் கர்த்தாவை அதை எதிர்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தாவே என்னென்ன காரியங்கள் இருக்கிறதப்பா எல்லாவற்றிலும் என் பரிசுத்த ஆவியானுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். செய்தி கொடுக்குற ஊழிய கரப்பிள்ளைகளை மறைத்து என் ஆவியானவர் வெளிப்படும்படி ஆய் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு பூமியிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனதுடைய பிரதிபலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் கிரகிக்க கூடாத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும்படி ஆய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்பான இயேசுவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன். செபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை இன்று எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 115:9-15 உள்ள வசனங்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவராலே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலும் என்னை சாட்சியாய் நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு முதலாவதாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நாகர்கோவில் டிவிஷன் சடையன்குளம் படைஸ்தலத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் ஆன்லெட் மெர்சி. நான் திருச்சபையின் ட்ரெஷரராக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்த ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை உங்கள் முன்பாக சாட்சியாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2022 ஜூன் 28 தேதி அன்று ராத்திரியிலே திடீரென்று ஒரு
ஒரு படபடப்பு வந்ததன் காரணமாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டேன். அப்போது தான் எனக்கு தெரிந்தது எனக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு பிளாக், அதில் ஒன்று கம்ப்ளீட்டாக ரொம்ப ஒரு சிவியர் கண்டிஷன். அந்த நிலையில் இருந்தபோது நான் சிபிஹெச்சில் அட்மிட் பண்ணப்பட்டேன். அந்த இடத்துல அட்மிட் பண்ணுறதுலேருந்து கர்த்தர் என்னோடு இருந்து எல்லா காரியத்தையும் தேவன் வாக்கிய செய்தார். எனக்காக அநேக ஊழியர்கள் வந்து ஜபம் செய்தார்கள். அந்த இடத்துல அவர்கள் கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்னால் நான் சீக்கிரமாக குணமாக முடிஞ்சது. அந்த ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணி இன்றைக்கு வர கர்த்தர் என்னை சுகத்தோடு வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ நேரமும் பாடல்கள், வேத வசனங்கள், சாட்சிகள் எல்லாவற்றையும் கேட்டோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த இரண்டாவது மாதத்தின் இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளில் வேதாமத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:21 முதல் பகுதி சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அவர் காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை இந்த வேத பகுதிகளை நாம் வாசிக்க முடியும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் உண்மைதான். ஆனால் அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். காலங்களை சமயங்களை மாற்றுகிற நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுன்னு சொன்னால், அவர் மாறாதவர். எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல
தேவன் ஒரு மனிதனும் அல்ல, மனமாற ஒரு மனபுத்தனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். யாக்கோபுக்கு சொன்னாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, நான் உனக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செய்து முடிக்கிறது வரையிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அல்லவா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சங்கீத பகுதிகளை 102 சங்கீதத்தில் 27 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீரோ மாறாதவராக இருக்கிறீர். எபிரேயர் 13:8 வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. மாறாத தெய்வம், எந்த நிலைமையிலும் மாறாதவர். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவர். ஒவ்வொன்றிற்கும் காலங்களை வைத்து வைத்து ஆண்டவர். பிரசங்கி 3:1-11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் காலங்களை வைத்தவர், காலங்களை நிர்ணயம் பண்ணினவர். ஸ்தோத்திரம். நமக்காக மாற்றுகிறார். எவை எவைகளை மாற்றுகிற தெய்வம்? ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 16:20 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாறாதவர் இந்த வார்த்தைகளை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். உங்கள் துக்கங்களை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற பண்ணுவேன். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குற கர்த்தர். நமக்கு தெரியும் பெத்தானியா குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில் அந்த குடும்பம் இருந்தது, எப்படிப்பட்ட நிலைமையில் வேதனையோடு கண்ணீரோடு எந்த விதமான ஆதரவும் இல்லாதபடி. ஸ்தோத்திரம், தங்களுக்கு என்று இருந்த ஒரே ஆதரவு லாசருவை பறிகொடுத்த நிலைமையில் வாழ்க்கையில் வேதனை ஒருவரும் இல்லை. ஸ்தோத்திர வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு லாசருனுடைய வியாதிப்பட்ட நிலைமையை அறிவித்த பொழுது எப்படி அறிவித்தார்கள் என்று சொன்னால், உம்முடைய சிநேகிதனாகிய லாசர், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு பெரிய சிநேகிதன், அந்த சிநேகிதனாக இருந்த லாசர் வியாதிப்பட்டான் சொல்லி அனுப்பினார்கள். இயேசு கிறிஸ்து வரவில்லை, மரித்து போனான், அவனை அடக்கவும் செய்து விட்டார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு அந்த பெத்தானியா கிராமத்துக்கு நேராக போகிறார். நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், 4 கழித்து லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த சகோதரியுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அவ்வளவு நேரமும் இருந்த துக்கம், அவ்வளவு நேரம் இருந்த வேதனை, அவ்வளவு நேரமும் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள் என்னெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து வந்திருக்க வேண்டியதுதானே, அவர் வந்திருந்தால் உன்னுடைய சகோதரனை அவர் குணமாக்கியிருப்பார். பலவிதமான வார்த்தைகள் அநேகருடைய நாவிலிருந்து உச்சரித்து கொண்டிருக்கக்கூடும். ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு மனதளவிலே துக்கம் நிறைந்தவர்களாய், வேதனை நிறைந்தவர்களாய், யாரிடத்தில் ஆறுதல் தேடுவது, யாரிடத்தில் சென்றால் தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அப்படிப்பட்ட கவலைகளோடு இருந்த அந்த சகோதரிகளை தேடி வந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தவர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். நிச்சயமாய் இன்றைக்கும் இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானதீருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? உடைய துக்கங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில், யாரும் அற்ற நிலைமையில் வேதனையோடு உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், உங்களுக்காக இந்த ஆராதனை, உங்களுக்காக இந்த செய்தி, உங்களுக்காக இந்த சத்தியம், எப்படி 4 ஸ்தோத்திர வேதனையோடு இருந்த அந்த சகோதரிகளுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு
எப்படி இயேசு கிறிஸ்து கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையில் வேதனைகளை மாற்றினாரோ, துக்கங்களை மாற்றினாரோ, சஞ்சலங்களை மாற்றினாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் மாறாத தெய்வம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சைவமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் தேவ சமூகத்தை நோக்கி உண்மையாய் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சமயமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காலங்களை செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துவேன் என்று சொன்னால், 30வது சங்கீதம் 11வது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினேன். புலம்பல் வேதனையினுடைய உச்சக்கட்டம். வேதனையினுடைய அந்த நிலைமையை விவரிக்க முடியாது. புலம்புகிற ஒரு நிலைமை. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் இந்த தாவீதை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் வேதனைகளைத்தான் அனுபவித்திருக்கிறார். வேதனை, வேதனை, வேதனை வாழ்க்கை முழுவதும். அவருக்கென்று சொல்லி குறிக்கப்பட்ட காலம் வருகிறது வரையில், ஸ்தோத்திர சில புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாய் என்பவன் பெத்லேகம் ஊரில் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்திருக்கிறார். ஒரு பெரிய செல்வந்தன். அவர்களுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். திரளான ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் இருந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். வேலைக்காரர்களில் ஒருவனாக நடத்தப்பட்டவன் தாவீது. தாவீதினுடைய முதல் மூன்று மூத்த சகோதரர்கள் சவுலினுடைய போர்ச்சேவர்களாக இருந்திருக்கிறார்கள். யுத்தம் பண்ணுகிற காலத்தில், நமக்கு அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிற அந்த நாட்களில், அந்த மூன்று பேருடைய பெயர்களும் பரிசுத்த வேதாமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய மூத்த மூன்று சகோதரர்களும் இராணுவத்தில் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவருடைய குடும்பத்தாரில் ஒருவன் என்று சொல்கிற அளவிற்கு கூட அவனுடைய வாழ்க்கை இல்லை. வேதனை. எவ்வளவு துயரங்களை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு துயரங்களை அனுபவித்தவன். ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் சொல்கிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். முழுவதுமாய் ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்தான். அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக கூட சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் இடத்துல வந்து சொல்லும் பொழுது, உன்னுடைய குமாரர்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நான் சொல்லுகிற இடத்திற்கு வா என்று சொன்ன பொழுது, அப்பொழுது கூட ஈசாய் மற்ற பிள்ளைகளைத்தான் அழைத்து கொண்டு போனாரே தவிர, தாவீதை தன்னுடைய குமாரன் என்று சொல்வதற்கு கூட அவர் நினைக்கவில்லை. தன்னுடைய குமார்கள் ஒருவனாக தாவீதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. பார்க்கிறார் சாமுவேல் ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் வந்த பொழுது, மூத்த குமாரன் வந்த பொழுது, சாமுவேல் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறார், இவனாகத்தான் இருக்க முடியும், இவன்தான் என்று சொல்லி எண்ணின பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். சவுலை ராஜா வாக்கினதற்காக மனசாவப்பட்ட பொழுது தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தை, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை அவர் தேடுகிறார். தாவீதை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கர்த்தர் தேடி வைத்திருந்தார். ஆகையினால்தான் சாமுவேல் இடத்துல சொல்கிறார், நான் இருதயத்தை பார்க்கிறவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன் எங்கே, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் இங்கே இல்லை. ஏழு குமார்களும் கடந்து போனார்கள். இப்பொழுது சாமுவேல் கேட்கிறான் ஈசாயின் இடத்துல, உன்னுடைய குமாரர்கள் இவ்வளவுதானா? அப்பொழுதுதான் ஈசாய் சொல்கிறான், எனக்கு இன்னொரு பிள்ளை உண்டு, எனக்கு இன்னொரு குமாரன் உண்டு, அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீதினுடைய அடையாளமே அதுதானே.
கறவல் ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்து கொண்டிருந்தவன். அதுதான் அவனுடைய தொழிலாக இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. இப்பொழுது ஆள் அனுப்பி தாவீது வரவழைக்கப்படுகிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவனை அபிஷேகம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எந்த தகப்பன் தன்னுடைய குமார்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தானோ, தகப்பனே நிராகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை அவருடைய சகோதரர்கள் அற்பமாகத்தான் எண்ணினார்கள். கூலியாத்திரும்பதாக தாவீது போகிறான் என்று சொன்ன பொழுது அவனை ஒரு எந்த நிலைமையில் என்று வார்த்தைகளை சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த தகப்பன் நிராகரித்தானோ, எந்த சகோதரர்கள் தாவீதை நிராகரித்தார்களோ, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சகோதரர்கள் நடுவில் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்ட புலம்பலோடு இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட புலம்பல்கள், வாழ்க்கையில் என்ன துயரம். புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணுகிறவர். நீ புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் போதும், உன்னுடைய கடந்த காலத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் போதும், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நாட்கள் போதும், எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகி கொடுப்பார். உங்களுக்காக ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். மனம் தளர்ந்து போய்விட வேண்டாம், கலங்கி போய்விட வேண்டாம். தாவீதினுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றின ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் மாறாதவர். நமக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளிலே முழுமையாய் நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யும். அந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யும். ஸ்தோத்திரம் 31 சங்கீதத்தில் 12 வசனத்தில் தாவீது சொல்கிற, செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். யோபினுடைய வார்த்தைகள் 19:14 வசனத்தில் சொல்லுவோம், என் பந்து ஜனங்கள் எல்லாரும் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து போனார்கள். ஏசாயா 49:15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறக்காத தெய்வம் காலங்களையும் சமயங்களையும் நமக்காக மாற்றுவார். உங்களுக்காக வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தைகள் தெரிய செய்யும். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். கடைசியாக ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கசப்பான நம்முடைய வாழ்க்கையில் மதுரமானவைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். கசப்புகளை மாற்றி மதுரங்களை கொண்டு வருவார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், மாறா கானானுக்கு நேராய் பிரயாணப்பட்டு கடந்து சென்ற கொண்டு அந்த வேளையில் 3 தண்ணீர் இல்லை, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க, எங்கே தண்ணீர் கிடைக்கும். முடிவு ஒரு இடத்துல வந்து தண்ணீர் கிடைத்தது. அதை ருசி பார்த்த பொழுது அது கசப்பாக இருந்தது. அது கசப்பாக இருந்த காரணத்தினாலே அதற்கு மாறா என்று பெயர் வைத்தார்கள். நமக்கு தெரியும் நகோமி அந்த பெயருக்கு இன்பமானவள் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம் தன்னுடைய கணவனோடு
தன்னுடைய இரண்டு பிள்ளைகளோடு பஞ்சம் பிழைக்கும்படியாய் இருந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். போன இடத்திலே மோவாபிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார்கள். சில நாட்கள் சென்ற பிற்பாடு அவருடைய புருஷன் மரித்து போனான். அவருடைய இரண்டு ஆண் மக்கள் மரித்து போனார்கள். இப்பொழுது நகோமி அவருடைய மருமகள் ஓர்பாள், இன்னொரு மருமகள் ரூத், மூன்று பேரும் விதவைகளாக ஒரே வீட்டிலே இருக்கிறார்கள். யாருக்கு யார் ஆறுதலை சொல்வது? யாருக்கு யார் ஆறுதலை சொல்ல முடியும்? அவர்களுக்கென்று சொல்லி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நகோமி இருக்கிறாள். தன்னுடைய இரண்டு மருமக்களை முத்தம் செய்து அனுப்பி வைப்பதற்கு ஆயத்தப்படுகிறாள். கொஞ்ச நேரம் மூன்று பேர்களுக்கும் உள்ளாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போய்விடுங்க, உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணை அமைத்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் என் ஜனத்தண்டைக்கு நான் போகிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் இரண்டு பேருமே நகோமியை விட்டு போகலை. முடியாத ஒரு கண்டிஷனில், ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பால் அவள் கடந்து போனாள். ரூத் தன்னுடைய மாமியாரோடு, மாமியாருடைய இல்லத்திற்கு நேராய், தேசத்திற்கு நேராய் கடந்து வருகிறார்கள். அங்கு வந்த பொழுது நகோமியை பார்த்து, நீ நகோமி தானா என்று சொல்லி கேட்ட பொழுது நகோமி சொன்னாள், இல்லை, என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். நான் இனிமையானவள் அல்ல, என்னோட வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் நான் இழந்து விட்டேன், என்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, கசப்பான ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யார் யாரெல்லாம் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்லி எண்ணினேனோ அத்தனை பேர்களும் என்னை விட்டு போய்விட்டார்கள். இந்த உலகத்தில் இல்லை, இப்போ நான் ஒரு மாறவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நகோமியை ஆண்டவர் அப்படியே விட்டு விட்டாரா, இல்லை ரூத்தை அப்படியே ஆண்டவர் விட்டு விட்டாரா? புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுகளை எழுதும் பொழுது, அதில் உள்ள ஸ்திரீகளுடைய வரிசையில் ரூத்தினுடைய பெயர் இடம்பெறுகிறது. கசப்பான வாழ்வை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவர் கானானுக்கு நேராய் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்த பொழுது தண்ணீர் இல்லை, முறுமுறுத்தாங்க. மோசே ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு கிளையை காண்பித்தார், அதை முறித்து அந்த தண்ணீரில் போட்ட பொழுது கசப்பு நிறைந்த தண்ணீரை ஆண்டவர் மதுரமான தண்ணீராய் மாற்றி கொடுத்தார். அதோடு முடிந்தவிடவில்லை, 12 நீரூற்றுகள் உண்ட அந்த இடத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு சென்றார். கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் கசப்பு தான், எல்லாமே கசப்பாகத்தான் காட்சி எடுத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாமே கசப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய நிலைமைகள் மாறும், கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறும். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினவர், உடைய கசப்பான வாழ்வையும் மதுரமான வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவன். எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எவைகளை குறித்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறோம்? திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். வாக்குமாறாதவர், வாக்குமாறாத ஆண்டவர், நம்பிக்கையோடு கூட இந்த 2 மாதத்தின்
முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானதனுடைய பிள்ளைகளை, நம்பிக்கையோடு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு நேராக இருக்காது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவர் அப்படியே செய்து நிறைவேற்றுவார். எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் தருவார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், கலங்காது, திகையாது. ஆண்டவர் பெரியவர். ஸ்தோத்திர ஒரே ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 21:45 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளிலும் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவர் சொல்லியிருந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை, நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். சொன்னதை செய்து முடிக்கிறது வரையிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தைரியமாய் ஆண்டவருக்கும் ராய் ஸ்தோத்திர ஆண்டவர் காட்டின அந்த பாதைக்கு நேராய் கடந்து செல்வோம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். உங்களுடைய நிலைமைகள் மாறும், உங்களுடைய அந்தஸ்துகள் மாறும், உங்களுடைய பொருளாதாரங்கள் மாறும். ஸ்தோத்திரம் எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி தரங்கள் மாறும். செல்வங்கள் ஸ்தோத்திரனுடைய வாழ்க்கையில் தேடி வரும். உறுதியோடு இருப்போமா? கர்த்தன மேதியமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆராதனையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாருடைய தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆலய பிரகாரங்களில் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கத்திர ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற மாண்டவரை ஸ்தோத்திரம். தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு உடைய சமூகத்தில் கடந்து வரும்போது என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவர் எங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற மாண்டவரை, உடைய கிருபை மாத்திரம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிற மாண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுத்துறம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி சொல்லுத்துறம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, ஆண்டவரை கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். படிக்கின்ற பிள்ளைகள், வேலைக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், திருமணங்களுக்காய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் என் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய ஜனங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய மனோகரமான ஐக்கியம், சிநேகம், சமாதானமும், ஆசீர்வாதம், கிருபையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக, ஆமென். ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.